வணக்கம் குழந்தைகளே, என்ன மம்மஸ் மேட் எண்ணியலில் நாம் இப்போது கடிகார கணக்குகளை பற்றி பார்க்க உள்ளோம். கடிகார கணக்குகள். கடிகாரத்தின் மைய கோணம் மற்றும் சுழற்சி கோணம், மணி, நிமிடம் மற்றும் வினாடி தொடர்பு, கடிகார எண்களின் கூட்டுப்பலன் ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி வினாக்கள் கேட்கப்படும். கடிகாரம் இல்லைங்களா, கடிகாரம் இரண்டு முள்கள் இருக்கு கடிகாரத்தில். ஒன்று சிறிய முள் சொல்லுவோம், மற்றொன்று பெரிய முள் சொல்லுவோம். பெரிய முள் வந்து நிமிடத்தை குறிக்கிறது, எனவே அவற்றை நாம் நிமிட முள் என்கிறோம். சிறிய முள் வந்து மணியை குறிக்கும், அதனால் நாம் சிறிய முள்ளை வந்து மணிமுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கடிகாரத்தில் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 எண்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த முட்கள் சுற்றும் வடிவம் என்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம் இல்லைங்களா. சரி, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லைங்களா, அப்போ ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். ஒரு மணி நேரம் என்பது 60 நிமிடங்களை குறிக்கிறது இல்லைங்களா. ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள். ஒரு மணி என்பது 60 நிமிடங்கள், ஒரு நிமிடம் என்பது 60 வினாடிகள். அப்படின்னா ஒரு மணி என்பது எத்தனை வினாடிகளை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி என்பது 60 × 60 3600 வினாடிகளை குறிக்கும். அடுத்தது பாருங்க, ஏற்கனவே வட்டம் பார்த்தோம். வட்டத்தின் மைய கோணம் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி இல்லைங்களா. இப்போ இதில் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எண்கள், அதாவது 12 இடைப்பட்ட தூரம் இருக்குது. 12க்கும் 1க்கும் இடைப்பட்ட தூரம், 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட தூரம். இப்போ அதனுடைய கோண அளவு எவ்வளவு அப்படின்னு நாம கண்டுபிடிப்போம். ஒரு கோண அளவு எத்தனை இடைப்பட்ட கோண அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 கோண அளவு இருக்கும். 12க்கும் 1க்கும் ஒரு கோண அளவு, இடைப்பட்ட கோண அளவு. அது போல 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட கோண அளவு. அது போல 12 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அப்போ 2 எண்களுக்கு இடையில எவ்வளவு கோண அளவு உள்ளது என்பதை நாம் இப்போது கண்டுபிடிப்போம் சரிங்களா. வட்டத்தின் மைய கோணம் எவ்வளவு, 360 டிகிரி. இப்போ இது எத்தனை சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளதுன்னா 12, அதனால் நாம் 12 வகுக்கிறோம். அப்போ 2 எண்களுக்கு இடையே உள்ள கோண அளவை நம்மால் எளிமையாக கண்டுபிடிக்க இயலும். 1 12 12, 3 12 36, 0 30 டிகிரி இல்லைங்களா. அப்போ 2 எண்களுக்கு இடையில் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னா 30 டிகிரி. அதுபோல் எத்தனை இடைப்பட்ட கோணங்கள் இருக்குதுன்னா 12, அப்படிதான் 12 30 360 டிகிரி. சரி, 2 எண்களுக்கு இடையில 5 நிமிடங்கள் இருக்குது. அப்போ ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பாகை கண்டுபிடிப்போமா. அப்போது 30 டிகிரியே ஆனது 5 நிமிடங்களாக சமமாக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு என்று தேவை. 1 5 5 6 5 30, அதாவது 6 டிகிரி. அப்போ ஒரு நிமிடம் என்பது 6 பாகையை குறிக்கிறது சரிங்களா. அடுத்தது பாருங்க, கடிகார எண்கள் மொத்தம் 12 தெரியும், அவற்றின் கூடுதலை நாம அறிந்திருக்கணும் சரிங்களா. கடிகார எண்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கூட்டும்போது நமக்கு என்ன விடை கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கிடைக்கிறது இல்லைங்களா. இப்போ நிமிடமுள்ளானது ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமிடமுள்ளானது ஒரு முறை சுற்றி வர ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இல்லைங்களா. அப்போ பகலில் 12 மணி நேரம், இரவில் 12 மணி நேரம் அப்படின்னும்போது ஒரு நாளைக்கு நிமிடமுள்ளானது 24 மணி நேரம் சுற்றி வரும் சரி. அப்போ மணிமுள் ஒரு முறை சுற்றி வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமுள் ஒரு முறை சுற்றி வர 12 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா. அப்போ பகல் 12 மணி நேரம், இரவு
இரண்டு மணி நேரம். அப்ப மணிமுல் வந்து இரண்டு முறை சுற்றி வரும், சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு மாதிரி கணக்கு கொடுத்திருக்காங்க. கடிகாரத்தில் மணி நாளாக இருக்கும்போது மணிமுல் மற்றும் நிமிடம் உள்ளிற்கு இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க. இதான் கடிகாரம். மணி என்ன காமிக்குது பாருங்க, நான்கு. இப்ப இடைப்பட்ட கோணத்தை நாம கண்டுபிடிக்கணும், இல்லைங்களா? ஏற்கனவே இரண்டு எண்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இல்லைங்களா? மொத்த கோணம் 360 டிகிரி, மொத்த எண்கள் 12. அப்ப இடைப்பட்ட கோணம் 360 டிகிரியை 12 வகுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கிடைத்ததுன்னா 30 டிகிரி. இப்ப எத்தனை இடைப்பட்ட இருக்கு கோணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. அதுதான் வந்து 4 × 30, 120 டிகிரி, சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை அடிக்கும் எனில், அவ்வாறு 1 மணியில் இருந்து 12 மணி வரை எத்தனை முறை அடிக்கும் கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, கடிகார எண்களின் கூட்டு பலன் தான் இதற்கான விடை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, அப்போ 1 கூட்டல் 2, 3 மணிக்கு 3 முறை, அப்போ 1 கூட்டல் 2 கூட்டல் 3, 4 மணிக்கு 4 முறை, இல்லைங்களா? அப்போ 1 லிருந்து 12 கூட்டும்போது 12 மணி வரை, இல்லைங்களா? அப்போ 12 கூட்டும்போது ஏற்கனவே நம்ம அவற்றின் கூடுதலை பார்த்துருந்தோம், அவை 78. 78 என்பதே சரியான விடை, சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க, ஒரு நாளில் கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிடமுட்கள் ஒன்று சேரும் நேரங்களின் எண்ணிக்கை. எப்பெல்லாம் வந்து ஒரு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்று சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், இல்லைங்களா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மணிமுள்ளோ நிமிடமுள்ளோ ஒன்று சேரும். அப்போ பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரங்கள் மணி மற்றும் நிமிடமுள்கள் என்ன செய்யும், ஒன்று சேரும். அப்போ அவற்றின் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க. 24 என்பதே சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒரு நாளில் கடிகாரத்தின் மணிமுள் எத்தனை முறை சுற்றி வருகிறது. மணிமுள் 1 முறை சுற்ற 12 மணி நேரம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், இல்லையா? அப்போ 24 மணி நேரத்தில் 2 12 மணி நேரம் இருக்குது. அப்போ எத்தனை முறை சுற்றி வரும்? சரியாக சொன்னீங்க, 2 முறை சுற்றி வரும். ஒரு நாளைக்கு கடிகாரத்தின் மணிமுள் 2 முறை சுற்றி வருகிறது. அடுத்த கணக்கு பாருங்க, ஒரு நாளில் கடிகாரத்தின் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 1 மணி நேரத்திற்கு 1 முறை நிமிடமுள் சுற்றுகிறது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை அப்படின்னு பார்க்கும்போது 24 முறை.